அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அதாவது இங்கே வந்திருக்கிற ஒத்தொத்தரும் ஒரு 1000-10000 எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு சமமானவர்கள். ஏன்னா நான் அந்த உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை பார்க்குறேன். கிட்டத்தட்ட உங்களால் இன்றைக்கி எம்ஜிஆரை பார்க்க முடியலேன்னுட்டு அவருடைய இதை ரொம்பவும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற சுப்ரீம் ஸ்டார் அவருக்கு வந்து நீங்கள்லாம் மரியாதை செய்து அந்த உங்களுடைய இதை ஆவலை வந்து அப்படி பூர்த்தி செய்தீங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மெய் சிலிர்ச்சிடுச்சு. அப்போ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். மேடையில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க சுரேஷும் சித்ராகிருஷ்ணனும். இந்த விழாவை நம்பர் ஒன் இதை தலைமை தாங்கிறதுக்கு சைதையார் அவர்களே. சைதையார் வந்து எம்ஜிஆருடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்து தன்னுடைய வாழ்க்கையை பண்ணிட்டுருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், சிம்பிளாக எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும், கல்வி கொடுத்தவங்க நல்ல பதவிகளை அவங்கவுங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க அடையணும். அதை சைதையார் செய்துட்ருக்கார். எவ்வளவு பேருக்கு தெரியணும்னு தெரியல, அதனால தான் நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த சமாச்சாரத்தை. ஒரு அகாடமி ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது வந்து ஐஏஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐ அந்த ஐஐஎஸ் ஐஏஆர்எஸ் அது மாதிரியான உள்ள ஒரு உயர்ந்த நிலை, அதுக்கு அடுத்த நிலைகளுக்கு உள்ளது. அது மாதிரி சைதையாருடைய அகாடமியில் பயின்றவர்கள் உலகம் முழுக்க, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 3000-க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் காடர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அது வந்து எம்ஜிஆருடைய எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்கார். ரெண்டாவது ஐஏஎஸ் லெவலுக்கு போயிட்டு அந்த எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்காது இல்லையா, அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள கேடர்களில் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல் உள்ளவர்கள் சைதியாருடைய அகாடமியில் பயின்று பதவியில் நல்ல பதவியில் இருந்து மக்கள் சென்று ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் எம்ஜிஆருடைய அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற சைதையார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையாக சுரேஷ் அவர்களும் சித்ராலட்சுமணனும் தலைமை தாங்க வச்சுருக்காங்க. அடுத்தது சுப்ரீம் ஸ்டார், அவரை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது மேடம், பார்த்தா ஆச்சரியப்படுற மாதிரி கிட்டத்தட்ட அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்காங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சி இந்த விழாவில் சேர்ப்பித்தது மிகப்பெரிய விஷயம். சித்ராலட்சுமணன் எவ்வளவு அருமையான ஒரு கலைப்பணி ஆற்றிட்டுருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாரம் முன்னாடி அவர் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வரணுன்னா நான் இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் 2 மினிட்ஸில் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து தயார் பண்ணுறது நம்ம வித்வான் லக்ஷ்மணன், ஆனந்தவுடன் மணியன். ஆனந்தவுடன் மணியன் வந்து எம்ஜிஆருக்கு மிக மிக வேண்டியவர். அதாவது வந்து உலகம் சுற்றும் வாலிபன் டயத்துலலாம், ஏன்னா அவருக்கு வந்து இந்த பத்திரிகை உலகத்தினால அவருக்கு வந்து பலவிதமான கான்டாக்ட்ஸ், அஃப்கோர்ஸ் எம்ஜிஆருக்கு இல்லாத கான்டாக்ட் கிடையாது, இருந்தால் கூட இந்த ஏற்பாடுகளை பண்ணுவதற்கு மணியனை நியமித்தார். அவ்வளவு அருமையான நண்பர்கள், அவருக்கு ஒரு படம் பண்ணணுன்னு இந்த படம் பண்ணுறாங்க. வித்வான் லக்ஷ்மணன் வந்து எம்ஜிஆருக்கு பல விதத்திலையும் அவருக்கு வந்து ஒரு ஆலோசனைகள் சொல்கிறதாகட்டும், அதாவது ஒரு ஜாதக ரீதியான வச்சுங்களேன், அது மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு குருநாதர் மாதிரி எம்ஜிஆர் வந்து வித்வான் லக்ஷ்மணன் வச்சுருக்கார். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹிந்தி படம், ஜன்சீர்ங்கிற படத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாளை மறுநாள் ஷூட்டிங் சார், நாளை மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பித்து ஏன்னா ஒரு நல்ல நாள்னு வித்வான் லக்ஷ்மணன் சொல்லிட்டார். நீங்கள் ஷூட்டிங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. ஜெமினி எஸ்எஸ் வாசனுடைய சன் எஸ்எஸ் பாலன் அதனுடைய டைரக்டர். நான் வந்து அந்த டயத்தில் ஜெமினி ஸ்டுடியோவில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பணியாற்றேன். அதனால தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுங்கிறது. அதாவது
எம்ஜிஆர் சின்ன சின்ன விஷயங்களிலும் எவ்வளவு நேர்மையானவர். வெளியில் வாயால் சொல்கிறது வேறு, கடைப்பிடிக்கிறது வேறு. சந்தீர் படத்தை படம் காமிச்சாச்சு, ஒத்துக்கிட்டாச்சு, பூஜை ஆரம்பிக்க போகுது சார், ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. முத நாள் தான் எதேச்சியாக கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த ஹிந்தி புரொடியூசர்லேருந்து ரைட்ஸை வாங்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. பாலன் என்ன நினச்சிருக்காரு, மணியன் வாங்கியிருப்பாருன்னுட்டு. இதெல்லாம் வந்து சில பெரிய இடங்கள் என்ன ஆகுனா, அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு இவங்க நினச்சிருப்பாங்க, இவங்க விடுவாங்க அவங்க நினச்சிட்ருப்பாங்க. இது இப்படியே மிஸ் ஆகிடுச்சுங்கிறது அவருடைய கவனத்துக்கு போச்சு சார். உடனே கூப்பிட்டார், கூப்பிட்டு, அப்பா நீ வந்து இம்மிடியட்டாக நாளை மறுநாள் நம்ம ஷூட்டிங் எல்லாம் ஓகே, ஆனால் அதற்கு முன்னாடி அந்த ரைட்ஸை வாங்கின அவங்க கையெழுத்து போட்டுக்கணும், அப்போ தான் நான் ஷூட்டிங்க்கு வருவேன். நான் வந்துடுறேன், பூஜைக்கு வரேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஷூட்டிங் நான் வந்து கேமராவில் ஆக்ஷனுங்கும் போது நான் நடிக்கணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி அந்த ஓனர், அந்த ஹிந்தி பட தயாரிப்பாளர்கள் யாரும் அவங்கள்ட்டேருந்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்கணும்னு சொல்லி அதை ராமமூர்த்தின்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு, நிப்பா நீ எப்படியாவது போய் பாம்பே போய் இந்த ரைட்ஸை வாங்கிடு, அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கிற மாதிரி சொல்லி. அப்போது வந்து மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட் வந்து ஒரு ஃப்ளைட் தான் பாம்பேக்கு, ஜெமினி ஸ்டாஃப்லாம் தான் இந்த படத்தினுடைய கம்ப்ளீட் ஃபைனான்ஸு இப்போ பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அதில் இன்வால்வ்டு. ராமமூர்த்திங்கிறவரை இமீடியட்டாக ஒரு காரை போட்டு பெங்களூருக்கு அமிச்சு, பெங்களூர்லேருந்து நைட்டை ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் பாம்பே போய் மறுநாள் காலையில் 8 மணிக்கு, பாம்பேயில் நார்மலாக எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க, இங்கே 9 மணிக்கு ஷூட்டிங், கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி படத்தினுடைய ஆரம்பம். அந்த சலீம் ஜாவீதுன்ட்டு அவங்க ரைட்டு அவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த ரைட்ஸு. அவங்க சனன் சேனலில் அவர் போய் தங்கியிருந்து அவர் வீட்டுக்கு போய் கதவு இடித்து எழுதிட்டு போன அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்கி அங்கேருந்து லைட்னிங் கால், அப்போல்லாம் இந்த செல்லெல்லாம் கிடையாது, லைட்னிங் காலில் எஸ்எஸ் பாலனுக்கு தெரிவிக்கப்பட்டு எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த ஷூட்டிங் ஆரம்பித்தது. அதாவது ஒரு சின்ன விஷயம், அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் பண்ணுறாருனாக்கா அங்கே உள்ளவங்க யாருமே கோச்சுக்க போகிறதில்லை, அல்லது வந்து இதை நிறுத்திட போகிறதில்லை. இருந்தாலும் தான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நேர்மையாகவும் நாணயத்தினுடைய உச்சமாகவும் இருக்கணும்னு கடைப்பிடித்தவர் எம்ஜிஆர். நாம் செய்யக்கூடியது இல்லை, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கணும், அப்போ தான் வந்து தியேட்டருக்கு ஆள் வரணும் சார். நம்ம திருப்பி திருப்பி ஓடிடிலேயும் அதுலேயும் எதுலேயும் செல்ஃபோன்லேயும் எல்லாம் படம் பார்க்குறதுக்காக இல்லை இந்த கலை. இது வந்து ஒரு அரை இருட்டில் ஒரு 1000 பேரோட அல்லது 500 பேரோட பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மேஜிக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் திரையுலகமே, திரையுலகத்தினுடைய இதுவே. அதை வந்து இப்போ சுரேஷா ரொம்ப அழகாக, சுரேஷும் சித்ராவும் இதை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல படங்களை அவங்க வந்து இது அவங்க வந்து டிஜிட்டல் பண்ணி திரும்பவும் தியேட்டர்களுக்கு ஆற்றல் நம்மளுடைய ரசிகர்களை வரவழைச்சு, ரசிகர்களும் தன்னை மறந்து அந்த 2.5 hours அப்படியே ரசித்து படத்தை பார்த்து இதை மாபெரும் வெற்றி படமாக்கணும்னு வேண்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வெல்க, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். திரு சைதை துரசாமி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த படத்தை ரீடிஜிட்டலைஸ் செய்து திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கும் ஆனந்த ஃபிலிம் சுரேஷ் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. என் ஆசான் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த படம் 74 வந்தது, இப்போ மறுபடியும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தே 50 வருஷம் ஆகுது, 50வது வருஷத்தில் ரீ ரிலீஸ் பண்ணி டிஜிட்டலைட் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. புரட்சி தலைவர் அவர்தான் என்னுடைய தெய்வம், என்னை உருவாக்கியவர், கல்லாக இருந்த என்னை சிற்பமாக செதுக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதை இன்றளவும் நான் மறக்கவில்லை, அவரது ரசிகர்களும் என்னை மறக்கவில்லை. உலகம் பூரா இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போ தான் மீடியா, இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, அதெல்லாம் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து அவங்க வாழ்த்துக்களை சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. சில சமயம் எனக்கு வந்து அதை வந்து டைம் தான் இல்லை சார். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நான் நடிச்சிட்ருக்கேன், அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். நான் என்னால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன். இதோ மனிதநேயம் புரட்சி தலைவரை ஃபாலோ பண்ணுறாரு, சைதம் என்னென்ன போல என்னால் முடிஞ்ச உதவி மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை வெளியே சொல்ல தேவையில்லை, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
அது எல்லாத்துக்கும் காரணம் புரட்சி செல்வன் எம்ஜிஆர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 74 ரிலீஸ் ஆச்சு. ஜெமினி ஸ்டுடியோவில் தான் அது ஃபஸ்ட்டு டே அந்த ஷூட்டிங். அந்த கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டது இந்த பாட்டு. அப்போ நான் மஞ்சுளா சந்திரகலா இப்போ நிறைய பாட்டுங்க இருந்தது. உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்த அந்த பாட்டு வந்து இதுவும் இருந்தது, நிறைய இருந்தது. சரி, அங்கே இருந்து அவ்வளோ ஒரு நவரச நாடகம், அப்புறம் சிரித்து வாழ வேண்டிய இந்த பாட்டு, ரெண்டு பாட்டில் நான் நடிச்சிருந்தேன். இந்த பாட்டு போடும்போதெல்லாம் நாங்கள் இப்போ யாருக்கு வர இந்த பாட்டு, மஞ்சுளா கேட்பாங்க எனக்கு சரி, எனக்கு தெரியல. சந்திரகலா கேட்கும், யாருக்கு, எங்களுக்கு தெரியாது. பாருங்கள் அது எப்படி என்று. அப்புறம் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 74 இந்த பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் இந்த பூஜை போட்டது இந்த பாட்டு தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த அப்துல் ரஹ்மான் என்ற கேரக்டரும், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு ஆட்டம். இந்த படம் தெலுங்குலையும் எடுத்திருக்காங்க, அதிலும் நான் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். தெலுங்கில் வந்து என்டிஆர் அவர்கள், மதிப்பிற்குரிய என்டிஆர் அவர்கள் நடித்தார்கள். ஆனால் அந்த இன்னொரு வேஷம் அவர் நடிக்கலை, அவர் இன்ஸ்பெக்டராக மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அதுலேயும் நானும் அந்த கத்தி சாண தீற்ற பொண்ணு தான். அது இன்னொரு சத்யநாராயணவர் தான் இந்த இதில் இந்த ரெண்டு கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நீங்கள் இந்த வரவேற்பை பார்த்தோன்னு ஏதோ புதுப்படத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. நீங்கள்லாம் வந்தது எத்தனை கதாநாயகங்கள் வந்தாலும் எம்ஜிஆருக்கு ஈடு இணையாக யாருமே கிடையாதுங்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இல்லையா? அதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய இதய தெய்வம். நிறைய பேர் பேசிட்டாங்க, இங்கே பேசிகிட்டே இருக்கு. இப்போது முத்தண்ணா அவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி சொன்னார், இதே படத்து ஷூட்டிங் போது காஸ்டியூமர். அப்போ வந்து எல்லாம் புரட்சி தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் நான் வந்து படுகிறேன்னா எல்லாமே அவர் சொல்வார், இருக்கணும் இப்படி தான் இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லார்ட்ட அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா நான் சின்ன பொண்ணு, 14 வயசில் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை வந்து உருவாக்கியவர் தான் சொல்கிறேன். இப்போ முத்தண்ணா பொண்ணு ஒரு நிகழ்ச்சி சொன்னார், அம்மா ஞாபகம் இருக்காங்கம்மா, ஜெமினி ஸ்டுடியோவில் நம்மளாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ பாலன் சார் வந்து சொன்னார், எல்லோரும் சாப்பிட போங்கன்னாரு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லை இல்லை முதல்ல நம்ம அசிஸ்டண்ட்டெல்லாம் சாப்பிட சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அவங்கக்கிட்ட. அப்புறம் எம்ஜிஆர் சொன்னால், பரவாயில்லையா சொல்கிறியா நீ அப்படின்னு. ஆமாண்ணா, அப்புறம் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு, இப்போ சொன்னார் என்கிட்ட. ஸோ எல்லாமே எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணால் கடைப்பிடிச்சா இந்த ஜென்ரேஷன் எங்கேயோ போயிடுங்க. அவர் படங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரீடிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து வெளியிட்டால் நம்ம சமுதாயம் எங்கேயோ போகும். அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயோ இப்போ வந்து எனக்கு இந்த காலகட்டத்தில் வர பாட்டுக்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அது ஒரு ரசிகத்தில் அதெல்லாம் குறை சொல்ல, இந்த கால இதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க. பட் எம்ஜிஆரோட பாடல்கள் இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கருத்து அவரோட படங்கள். அது இன்னும் நிறைய ரீரிலீஸ் பண்ணோம், டிஜிட்டலைஸ் பண்ணோம் உலகம் புறையே. எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க. நான் போகிறேன் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், லண்டனில் தமிழ் ஜனங்க இருக்கிற இடம். அப்போ போனோடனே அந்த ஹோட்டல் சாப்பிட்டுட்டேன் நான், சாப்பிட்டு நம்ம இட்லி தோசை நான் வேண்டாம் நம்ம இங்கே போனேன், அதுதான் பிடிக்கும். ஸோ சாப்பிட்டோன்னே பில், அம்மாம்மா வேண்டாம்மா, தலைவரோட பார்த்தது உங்களை, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம். அதுக்கு காரணம் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி இல்லைங்க, நீங்கள் வாங்கினா அடுத்த தடவை நான் வந்து சாப்பிட முடியாது, நீங்கள் எப்போ வேணால் வாங்க, அது உங்கள் ஹோட்டல் மாதிரி. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை வாழ வைத்த தெய்வம் அவர் புகழ் வாழ்க, இறைவன் எம்ஜிஆர் வாழ்க. நன்றி, வணக்கம்.